விழுப்புரம் மாவட்டத்தில் தீபாவளிக்கு கொடுக்க வேண்டிய வேட்டி சேலை தற்போது வரை வழங்கப்படவில்லை என பயனாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தமிழக அரசின் சார்பில் முதியோர் ஒய்வூதியம் பெறுபவர்கள் மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கைம்பெண்கள் ஆகியோருக்கு அவர்கள் வாழ்க்கை மேம்பெற மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது அந்த வகையில் விழுப்புரம் நகரப்பகுதிக்குட்பட்ட கிழப்பெரும்பாக்கம் பகுதியில் இரண்டாயிரம் பயனாளிகளும் மகாராஜபுரம் திரு ஐந்தாயிரத்து ஐநூறு பயனாளிகளும் பூந்தோட்டம் பகுதியில் இரண்டாயிரத்து ஐநூறு என மொத்தம் பத்தாயிரம் பேர் பயனாளிகளாக உள்ளனர் மேலும் இவர்களுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் மற்றும் தீபாவளி பண்டிகையின் போது பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்டு வருகிறது தீபாவளி பண்டிகையை முடிந்த நிலையில் இவர்களுக்கு இதுவரை வேட்டி சேலை வழங்கவில்லை என புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்தது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் விளக்கம் கேட்டபோது உரிய ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்